நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் உடம்போடு சென்மார். இந்த பாடலை பாடியவர் சிறு வெண்டேரையார். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை பொதுவியல். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை பெருங்காஞ்சி. நிலையாமையை வலியுறுத்தி அறநெறி பேணுதலை பற்றி அறிவுறுத்துவது இந்த பாடல். பாடல் ஞாயிற்று அன்ன ஆய்மணி மிடைந்த மதியுரள் ஆரம் மார்பில் புரள பழி பெரு முரசம் பாசறை சிலைப்ப பொழிலகம் பரந்த பெருஞ்செய் ஆடவர் செருப்புகன்று எடுக்கும் விசய வெண்கொடி அணங்கு உரு தன்ன கணங்கொள் தானை கூற்ற தன்ன மாற்றரு முன்பன் ஆக்குரல் காண்பின் அந்த நாளர் நான்மறை குறித்தன்று அருளாகாமையின் அறம் குறித்தன்று பொருளாகுதலின் மருள் தீர்ந்து மயக்கு ஒரு கை பெய்த நீர்கடற்பரப்ப ஆம் இருந்த அடை நல்கி சோறு கொடுத்து மிக பெரிதும் வீறு சால் நன்கலம் வீசி நன்றும் சிறுவில் என்பின் நெடுவின் கலரின் வாய்வன் காக்கை கூகையொடு கூடி பகலும் கூவும் அகளுள் ஆங்கன் காடு கண் மறைத்த கல்லின் சுற்றமுடு இல் என்று இல் வயின் பெயர மெல்ல இடஞ்சிறிது ஒதுங்கள் அஞ்சி உடம்பொடும் சென்மார் உயர்ந்தோர் நாட்டே. விளக்கம். தலைவன் வந்து போருக்கு வருகின்ற காட்சியை பற்றி முதல்ல சொல்கிறாங்க. ஒளி செய்யும் மணிகள் செறிந்த ஆரம் மார்பிலே கிடந்து புரள வீர போர் முரசம் பாசறையிலே முழங்க பெருஞ்செயலாற்றல் மிக்க தமிழ் மறவர் போர் போர் என்று சொல்லி எடுத்த கொற்ற வெண்கொடியானது அணங்கு போன்று காணும் பகைவரை வருத்த. அதாவது போரை விரும்பி வெற்றியை உடைய வெண்மையான கொடியை ஏந்தி வருவது வருத்தும் தெய்வம் வருவதைப் போல காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீரர்களின் கூட்டத்திலிருந்து கூற்றுவனை போல் எவராலும் எதிர்த்தற்கு எவராலும் எதிர்க்க முடியாத கூற்றுவனை வந்து எதிர்க்க முடியாது இல்லையா, அதுபோல கூற்றுவனை போல் எவராலும் எதிர்த்தற்கு அறிய வலிமையுடன் பகைவரை தாக்குவதற்காக விரைந்து செல்லும் எம் தலைவனை காணுங்கள் என்று சிறு வெண்டேரையார் அந்தணர்களிடம் வந்து சொல்கிறார். அந்தணர்களே, இந்த போர் அருளின் அடிப்படையில் செய்யப்படாததால் நான்கு வேதங்களில் இதை பற்றி குறிப்பிடப்படவில்லை. இது பொருள் பற்றிய செயலாகையால் இது அறநூல்களிலும் கூறப்படவில்லை. தலைவன் நிலையாமையை பற்றிய தெளிவின்மை நீங்கி தெளிவு பிறந்த பிறகு நிலையாமையை பற்றி நன்கு அறிந்த பிறகு நீர்வளம் அமைந்த ஊர்களை அந்தணர்களுக்கு இம் தலைவன் வந்து அந்தணர்களுக்கு கொடையளிக்கும் பொழுது அவர்கள் கையில் வார்த்த நீர் கடல் வரை ஓடியது. தலைவன் நீர்வளம் அமைந்த ஊர்களை மட்டும் கொடையளிக்கவில்லை, அவன் இரவலர்களுக்கு சோறு வழங்கினான், பரிசலர்களுக்கு பெருமைக்குரிய நல்ல அணிகலன்களை பெருமளவில் கொடுத்தான். இவையெல்லாம் எதற்காக? எதற்காக என்றால் இடுகாட்டிலே தனக்கும் இடம் மெல்ல மெல்ல தயாராகி வருவதை தலைவன் உணர்ந்தான். அந்த இடுகாட்ட சுடுகாட்டை எப்படி சொல்றாருன்னா, சிறிய வெண்ணிற எலும்புகள் கிடக்கும் நெடிய வெண்மையான கலர் நிலத்தில் வலிய வாயையுடைய காக்கையும் கூகையும் கூடி பகல் பொழுதில் கூவும் அகன்ற இடம்தான் சுடுகாடு. அத்தகைய சுடுகாட்டில் தனக்கும் இடம் மெல்ல மெல்ல தயாராகி வருவதை தலைவன் உணர்ந்து உயர்ந்தோர் நாட்டிற்கு மேலுலகத்திற்கு செல்லும்போது புகழ் உடம்போடு செல்வதற்கே அவன், அதாவது தலைவன், இவையெல்லாம் செய்தனன் என அறிவீராக என்று அந்தணர்களிடம் சொல்வதாக இந்த பாடலை வந்து அமைத்திருக்கிறான். நன்றி. வாழ்க வளத்துடன்.